அன்புக்குரியவர்களே, திருமண வரன் தேடுகிறீர்களா என்ற விவிலியை தொடர் இன்று வேற்று சமய வரன்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கிறிஸ்தவ மணமகன் மணமகள் ஒரு கத்தோலிக்க மணமகன் மணமகளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திருமண வாழ்வு வெற்றிகரமாக ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். வேற்று சமயங்களை வேற்று சபைகளை சேர்ந்தவர்களை திருமணம் செய்தால் அதில் பல சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமயம் கடந்து சபை கடந்து திருமணம் செய்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவையெல்லாம் விதிவிலக்கு. பொதுவாக வேற்று சமயங்களைச் சேர்ந்தவர்கள் வேற்று சபைகளைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்தவர்களுடைய வாழ்வில் பல சிக்கல்கள் வருகின்றன. விவரித்தில் நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கின்றோம். 1 அரசர்கள் 11 அதிகாரம் 4 இறைமொழியில் சாலமோனை பற்றிய ஒரு செய்தியை வாசிக்கிறோம். சாலமோன் ஞானம் நிறைந்த ஒரு அரசர். ஆனால் வயதான காலத்தில் வயது கூட கூட அவருடைய ஞானத்தை அவர் இழந்து விட்டார். 11:4 நாம் வாசிக்கின்றோம். 1 அரசர் 11:4 சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். ஆகவே அவருக்கு வயது ஆனபோது அவருடைய மனைவியர் பல மனைவியர் பிற தெய்வங்களை வழிபடுகின்ற மனைவியர் வேற்று தெய்வங்களை நோக்கி அவருடைய இதயத்தை மாற்றிவிட்டார்கள். அதனால் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். அதே போலவே கத்தோலிக்கரும் பிற சபையைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்கிறாங்க, கத்தோலிக்க சபையை விட்டுவிட்டு பிற சபைகளுக்கு கூட்டிச் சென்று விடுகிறார். அதே போலவே கத்தோலிக்கர் பிற சமயங்களைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்கின்ற பொழுது அங்கே சில வழிபாடு சாஸ்திரம் ஜோதிடம் எல்லாம் வந்துவிடுது. ஆகவே பிற சமயங்களைச் சேர்ந்த வரனை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.